ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்பிரிட் பாசிட்டிவ். இன்றைக்கி வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஏர்லி மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் தான் நான் கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாராகி அம்மன் இந்த வீடியோ வந்துட்டு எடுத்தது இந்த சண்டே எடுத்தது, பட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ரைடே வ்ளாக் நான் ஷூட் பண்ணியிருக்கேன், தேர்ஸ்டே வ்ளாக் ஷூட் பண்ணியிருக்கேன், நிறைய ஒரு 3 vlogs கிட்ட நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்கு இதை எதுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் இந்த மாதிரி வாராகியம்மன் கோவில் போயிருந்தோம், வாராகியம்மனுக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு வந்திருந்துச்சு. சரி ஓகே, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ரிப்ளை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இந்த ப்ளாக் ஷேர் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி தான். ஸோ நான் வந்துட்டு ஒரு 4 days முன்னாடி நான் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுட்டேன். எதுக்கு பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 4-5 days வந்துட்டு வராகியம்மன் பற்றி எங்கே போனாலுமே அவங்கள பற்றி தான் வந்துட்டு எனக்கு காலில் ஒழிச்சிட்டே இருந்துச்சு. அவங்க படங்கள், அவங்க படங்களில் வந்துட்டு கீழே வசனங்கள், இந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னடா இது, எங்கே திரும்பினாலுமே இவங்களோட அந்த இவங்க ஏதோ வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியோ நம்மக்கிட்ட வந்துட்டு ஏதோ சொல்ல வர மாதிரியே தோண்டிகிட்டே இருக்கே அப்படின்ட்டு எனக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு உள்ளே. அதுக்கப்புறம் நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு எங்கே பார்த்தாலுமே இவங்க தான் தெரிகிறாங்க, இவங்க தான் வந்துட்டு எனக்கு இப்போ நமக்கு ஒரு உள்ளுணர்வு ஒன்று சொல்லும் இல்லையா, இது செய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா சடனாக நான் வந்துட்டு இப்போ நம்ம எவ்வளோ பூஜை பண்ணுறோம், எவ்வளோ கோவில்லாம் போகிறோம், சடனாக நமக்கு ஒரு சுவாமி வந்துட்டு நமக்கு தெரிகிறாங்க, ஒரு தெய்வங்கள், ஒரு தெய்வம் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஏன் இந்த மாதிரி திடீர்னு வராங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் இல்லையா. அதனால தான் நான் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், என்னென்னு தெரியல இந்த மாதிரி எனக்கு வாராகியம்மன் பற்றி வந்துட்டு அந்த இதுவே வந்துகிட்டே இருக்குது, அவங்க வந்துட்டு எனக்கு காட்சி கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் சொன்னார், அவங்க வந்துட்டு ஏதோ சொல்ல வராங்க, நீ வந்துட்டு எவ்வளோ பூஜை பண்ணுறல, அவங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னார். ஆனால் நான் வந்துட்டு என்ன திங்க் பண்ணேன்னா, என்கிட்ட படம் எதுவும் இல்லையே, சிலையும் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணும்போது இப்போது நான் யோசிப்பேன், இது இல்லையே நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது அதுக்கான விடையை வந்துட்டு அவங்களே எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி என்னடா இது, நம்ம இப்போ தானே இதை பற்றி யோசிச்சோம், நமக்கு இந்த டவுட் வந்துட்டு இப்போ தானே வந்துச்சு, அதுக்குள்ளே நமக்கு ரிப்ளை கிடச்சிருச்சு, டக்குன்னு அதுக்கான ரிப்ளை வந்துட்டு எனக்கு கிடச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது யூடியூப்வே எப்போவுமே நான் வந்துட்டு மொபைல் கையில் இருந்துகிட்டே இருக்கும், யூடியூப் பார்த்துட்டே இருப்பேன். பார்க்கும்போது இப்போ நான் யோசிப்பேன்னா, வாராகியம்மன் படம் இல்லையே நான் என்ன பண்ண சொல்லிட்டு யோசிக்கும் போது டக்குன்னு யாராவது ஒருத்தங்க அதை பற்றி பேசியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கோம், தெய்வங்கள் படம் இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி எனக்கும் தெரியும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு சுவாமி ஃபஸ்ட்டு ஒரு சுவாமி நம்ம கும்பிடும்போது வீட்லேயே இதுதான் ஃபஸ்ட் நம்ம அவங்களுக்காக விளக்கு ஏற்றணும் போது அவங்களோட படம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதை தான் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணது. சரின்னு சொல்லிட்டு ஓகே, சிலையை நம்ம அப்புறமா வாங்கிக்குவோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வீட்டில் அவங்கள வரவேற்போம், வீட்டில் வந்துட்டு நம்ம தீபம் ஏற்றி அவங்கள தீபத்துக்கில் வந்துட்டு அவங்கள வரவேற்போம்னு சொல்லிட்டு நான் தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு தட்டில், ஒரு தாம்பூல தட்டில் வந்துட்டு பச்சரிசி கொட்டி 2 விளக்கு, அகல் விளக்கு தான் அது வந்துட்டு, பழைய விளக்காக இருந்தாலும் ஓகே தான், புது விளக்காக இருந்தாலும் ஓகே தான், அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சிகப்பு திரி போட்டுக்கிறேன். வராகி அம்மனுக்கு வந்துட்டு சிகப்பு கலர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, சிகப்பு பூ இருந்தால் வைக்கலாம். அதேமாதிரி சிகப்பு திரி வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு எப்பவுமே பிரியாமல் ஒற்றுமையாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டை சச்சரவுமே வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் வச்சுட்டு அந்த தாம்பூல தட்டை நான் வந்துட்டு கொஞ்சமாக அங்கங்கே வந்துட்டு பூ வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். கூடவே சம்பங்கியும் இருந்துச்சு கொஞ்சம் இருந்தாலும் அங்கங்கே நான் வந்துட்டு அதையுமே வச்சுக்கிறேன். இவங்களுக்கு மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, மாதுளம்பழம், மரவள்ளிக்கிழங்கு, பொட்டேட்டோ இதெல்லாமே நீங்கள் வேக வச்சு கூட சுவாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம். கண்டிப்பாக சுவாமிக்கு வந்துட்டு பிரசாதம் வைக்கணும், அவங்களை வந்துட்டு பட்னியை விடவே கூடாது. ஸோ நான் வந்துட்டு மாதுளம்பழம் தான் அன்றைக்கி வச்சிருந்த பிரசாதமாக. இப்போ நம்ம வந்துட்டு சுவாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் விலாக கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ வாராகி அம்மனுக்கு வந்துட்டு நான் தீபம் ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் தீபத்துக்கு வந்துட்டு கற்பூர ஊதுவத்தி காமிச்சு விட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, நல்லா மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு நம்பிக்கையோடு நான் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி அவங்களையுமே நம்ம பூஜை பண்ணி வந்துட்டு ஒரு ஆளாக அவங்களையுமே சேர்த்தாச்சு. ஸோ எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நீங்கள் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக மாறும், நல்ல விதமாக நடக்கும். நம்பிக்கையே இல்லாமல் நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எது பண்ணாலுமே நம்பிக்கையோடு வைங்க, உங்கள் மேலே நம்புங்க, நீங்கள் பண்ணுற பூஜை மேலே நம்புங்க. எல்லாமே உலகத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது உலகத்தில். எந்தளவுக்கு நமக்கு நெகட்டிவிட்டி இருக்கோ அந்தளவுக்கு வந்துட்டு பாசிட்டிவிட்டியும் இருக்குது. தெய்வங்களும் இருக்காங்க, சுவாமிகள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்காங்க. ஸோ நம்பிக்கையோடு எது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பண்ணுங்க. வராகி அம்மனுக்கு நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமியில் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வளர்பிறை பஞ்சமி வர வரைக்கும் எனக்கு வந்துட்டு பொறுமை இல்லைன்றதால் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களை அழகாக வீட்டுக்குள்ளே வரவழைச்சாச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, டியூஸ்டே, ஃப்ரைடே இது எல்லாமே நல்ல நாட்கள் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாசலுமே பார்த்திங்கன்னா அழகாக விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் துளசி மரத்துக்கிட்டேயும் விளக்கு வச்சுருந்தேன். ரெண்டு சைடு விளக்கு வைக்கலான்னு சொல்லி கேட்குறீங்க நிறைய பேர். இல்லைங்க, நான் வந்துட்டு மார்கழி மாதம் மட்டும்தான் ரெண்டு சைடுமே விளக்கு வச்சுருந்தேன், ரெண்டு வாச காலையுமே. இப்போ வெறும் கோலத்துக்கு நடுவில் மட்டும்தான் விளக்கு வைக்கிறேனே. சுவாமி கும்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நானும் அவங்களும் பசங்க ரெண்டு பேரும் அம்மா வீட்டில் இருக்காங்கன்றதால் நாங்கள் மட்டும்தான் போகிறோம் கோவிலுக்கு. போகும்போதே நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு கற்பூர ஊதுவத்தி அதுக்கப்புறம் சுவாமியோட படம் வாங்கிட்டு இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி படம் மட்டும் வாங்கியிருந்தேன். அது வாங்கிட்டு அங்கே கோவிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா செம்ம பசிங்க. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்டே, எனக்கு பொங்கலும் சாம்பார் நல்லா குழச்சி சாப்பிட்ற போல இருக்குது, ஒரு மாதிரி டெம்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். சுவாமி கும்பிட்டுட்டு வரும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி போயிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஏரியாக்கிட்டே கோவில் இருக்குது, வராகிமன் கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்துட்டு அன்றைக்கி விசேஷ நாள்ன்றதுனால கொஞ்சம் க்ரௌடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுவாமிக்கு பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட மூலம் பதெல்லாம் சொல்லி பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே நிற்கும்போதே எனக்கு வந்துட்டு பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, நல்ல பசி. நான் நினச்ச மாதிரியே எனக்கு என்ன தேவையோ, நான் வந்துட்டு எதில் நான் டெம்ப்டாக இருந்தேனோ எனக்கு எது தேவையான்னு சொல்லிட்டு நினச்சினோ அதே மாதிரி அங்கே வந்துட்டு சுவாமியோட பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அந்த பொங்கலையும் சாம்பாரையும் நாங்கள் பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க நீ தானே கேட்டேன் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஐயோ என்னடா இது, ஒரு மாதிரி மிராக்கிள் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க கொடுத்த பிளெஸிங்ஸ் தான் இது, பெரிய பிளெஸிங்ஸ் இது எனக்கு. ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் தான் இருந்தேன் நான். சே என்னடா இது, ஒரு நாளைக்கே இப்போ தான் அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே வரவழைச்சிருக்கோம், இதுக்கே இவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களே, இவங்க எப்படி நம்ம வந்துட்டு இவ்வளோ நாளாக பூஜை பண்ணாமல் இருந்தோம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருந்துட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி தஞ்சாவூர் போயிருக்காங்க, வந்துட்டு வராகியம்மன் கோயிலுமே நான் போயிருக்கேன், பட் அந்தளவுக்கு நான் சுவாமி வந்துட்டு கும்பிடுறது இல்லை. அந்த சுவாமி கோயில் அந்தளவுக்கு நான் எப்படி சொல்கிறது, சிவன் கோவிலில் மட்டும் தான் உட்காந்துட்டுருப்பேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் வராகியம்மன் கோவில் போயிட்டு வருவாங்க. அங்கே இடம் இருக்குது வராகியம்மனுக்கு, அங்கே தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கோவிலுமே இருக்குது அங்கே. அந்தளவுக்கு எனக்கு கிட்டக்க வந்திருக்காங்க, பட் நான் வந்துட்டு அதை உணரலை. சரி ஓகே போனது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இனிமேலாவது நம்ம வந்துட்டு அந்த சுவாமி உணரணும், அவங்கள வந்துட்டு நம்ம அவங்களோட கையை நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவங்களுக்குமே பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் ஆஸ் யூஷுவல் சண்டேனாலே நான்வெஜ் எடுக்கும் இல்லையா, என்னை வீட்டில் விட்டுட்டு அவங்க வந்துட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க. நான்வெஜ் வானகரம் அங்கே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சாதம் அடிக்கிறது இந்த மாதிரி வேல் வேலை மட்டும் பார்த்துட்ருந்தேன். இப்போது சில பாத்திரம் அவங்களுக்கு காமிச்சது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்ததுங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா அழகாக இருந்தது எல்லாமே. சரி அது கொடுத்தாமிச்சான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சமையல் தான். அது வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக விலாகாக போடுறேன். அது நான்வெஜ் செய்கிறதுமே இந்தே விலாகில் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ண அப்படின்னா அது ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகலை. சென்னடா சுவாமி இது வந்துட்டு காமிச்சிருக்கோம், இதில் வந்துட்டு நான்வெஜ்ஜே காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நம்ம விலாகில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.